சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட லக்கம்பட்டி பஞ்சாயத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையில் காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது. இந்த காற்றாற்று வெள்ளம் 30 ஆடுகள், மாடுகள், கன்றுக்குட்டி, வீடுகள், கரைகள், பாலங்கள் என்று எல்லாவற்றையும் அடித்துச் சென்றது. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம் ஏற்படுத்தியது. இதனால் இந்த பஞ்சாயத்து முழுவதும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. ரெண்டு ஆடு போயிருச்சுங்க, கண்ணுட்டி ஒன்று, கெட்டேரி ஒன்று போயிருச்சுங்க, செனமாடு, செனமாடு ஒன்று போயிட்டாங்க. செனமாடு பிடிச்சிட்டு வந்து கட்டிருக்குறங்க. குத்தேரி பூரா அடிச்சுட்டு போயிருச்சுங்க. பெரிய குத்தேரியா ஒரு குத்தேரிங்க. அப்புறம் சாலை, பெரிய சாலை 22 அடி போட்டு தகரம் போட்டு நல்லா மேய்ஞ்சிருந்தாங்க. சாலையும் அடியோடு போயிருச்சுங்க. ரெண்டு ஒரு குட்டி சேர்த்து போயிடுச்சுங்க. கூட்டாண்டு கிடக்குதுங்க, எல்லாமே போயிருச்சுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும், ஊர் மக்களுக்கும் பாதிப்பு இருக்கும். அத நீங்க தான் நடவடிக்கை எடுத்து பாருங்க. அரசாங்கம் கரகட்டி குடுக்கணும், எங்களுக்கு நஷ்டீடு குடுக்கணும். கனமழை அதிகமாக பெய்ஞ்சதுனால நம்ம பெஜ்லெட்டி, வெள்ளிமலை, அப்புறம் இந்த நீலவரை, இந்த 4 பகுதியிலிருந்து காற்றாற்று நீர் அதிகமாக வந்ததுனால நீதிபுரம் ஏரிக்கு வந்துங்க. அந்த ஏரி ஃபுல்லாகி, அந்த ஏரி ஃபுல்லானதுனால கோடியில் நேரடியாக நீர் இறங்கி இந்த நீதிபுரம் ஓடையில் வந்து அதிக நீர் வந்ததுனால இந்த ஏரியாவில் உள்ள பட்டி ஆடு 23, ஒரு மாற்றுக்கண்ணும், அப்புறம் இந்த வழி ஓடைய நெடுவில் ஒரு செக்டேம் 1, ஒரு 2 பாலங்க, அப்புறம் நெடுவில் பாட நகரங்களும் பைப் லைனு, இதெல்லாம் ஏகப்பட்ட சேதாரத்தை இந்த காற்றாற்று நீர்னால இன்றைக்கி இரவு பெஞ்ச மழையும் காரணமாக ஏகப்பட்ட சேதத்தை உற்பத்தி ஆகிருக்குது. அப்புறம் மேற்படி இன்னும் சில பகுதியிலையும் அந்த நீதி இன்னொரு ஓடை ஒன்று இருக்குங்க, அந்த காற்றாற்று நீர் மழை பெய்த காரணத்தினால அதுலேயுமே ஒரு செக்டேமு, ஒரு இதெல்லாம் மோட்ரு இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சுங்க. இந்த காற்று நீரில் இந்த அரசுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறோம். இந்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது மேல்படும். நாங்களும் இதுக்கு உண்டான வேலையை ஆயத்திலும் பார்த்துட்டு இருக்கோம். அரசுக்கு கவனத்தை செலுத்தி இந்த மக்களுக்கு உண்டான இதையும் பார்க்கப்படும், அந்த சேதாரத்தையும் உடனடியாக நிவர்த்தி செய்ய கொடுக்கப்படும். நீதிபுரத்துலேருந்து பேசுகிறோம். இப்படி ஏரி ஓரமாக இருக்குது, இப்படி கரை பக்கமாக இப்படி ஏரி இருந்தால் நாங்கள் பிள்ளைங்க குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி பிழைக்கிறது? ஒரு வேலை வெட்டிக்கு போவாத, என்ன எங்கேயும் போவாத, எங்கே ஊட்டோடக்கிறதா? மழை வந்து நேற்று நைட்டு ஏரிவே அடிச்சுட்டு போயிருச்சு, கரையெல்லாம் எல்லாத்தையும் நோண்டி எடுத்துகிட்டு போயிருச்சு, வீட்டு ஓரமாக போயிருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், பார்க்கல, நீங்கள் வேணாம் பார்க்க வேணாம்னுலாம் சொல்லலை, வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க, இல்லைன்னா டேமே எல்லாம் உடச்சி கொடுத்துருவோம். தேமை வந்து கரை கட்டி கொடுங்க. நாங்கள் வருஷம் 3 தரமா அந்த அண்ணங்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம், கரை கட்டி கொடுங்க. நாங்கள் வந்து தலைவர்கிட்ட சொல்லிவிட்டோம், நான் 10 டைம் சொல்லியிருக்கிறேன், நான் வந்து இப்படி கரையை கட்டி கொடுங்க. யாரும் வந்து ஸ்டெப் எடுக்கலை. 3 லட்சம் ரூபா இருக்குது, 2 லட்சம் ரூபா இருக்குதுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஓட்டு வாங்க மட்டும் வர்றீங்கள.
வணக்கம். இன்று இரவு வந்து நெல்மதுருக்கல்லு நீல வரையில் இந்த பகுதியிலேருந்து காற்று பகுதியிலேருந்து அதிக அளவில் மழை பெஞ்சிருக்குது. இந்த மழை தண்ணி எப்பயுமே வந்து நீதிபுரம் ஏரிக்கு வரும். அந்த நீதிபுரம் ஏரிக்கு போகிறதுல தடுப்பு ஒன்று கட்டியிருக்கிறாங்க. போகிற மாதிரி அந்த தடுப்பு மீறி எகிரி வந்த தண்ணி ஊர் ஓரமாக இருக்கிற ஓடையில் அந்த காட்டாறு வந்ததுனால ஒரு செக்டேமுங்க, ரெண்டாவது வந்து ரெண்டு பாலங்கள் மற்றும் வந்து ஆடு ஒரு 40 ஆடு பக்கமாக இருக்கு, ஒரு மாடு எத்தனையும் வந்து அந்த காற்றாறு வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் லக்கம்பட்டி ஊராட்சியில் ஏகப்பட்ட இடத்துல வந்து சேதம் இருக்குது. இதெல்லாம் வந்து அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போய் அரசாங்கம் உடனடியாக இது வந்து அந்த பாலங்கள் செக்டேம் புதுப்பித்தல் பாலங்கள் புதுப்பித்தல் இந்த வேலையில் இந்த இழப்பீடுக்கு ஆட்டுக்காரருக்கு அந்த மாட்டுக்காருக்கெல்லாம் அரசாங்கம் வந்து இழப்பீடு வழங்கணுமாய் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன்.